பாஸ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசின் RRB ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள RRB ரயில்வே தேர்வுகள், ALP டெக்னீஷியன் தேர்வு மற்றும் அடுத்தடுத்து இனிமேல் வரப்போகிற RRB JEE தேர்வு, NTPC தேர்வு மற்றும் கடைசியாக வரவுள்ள குரூப் டி தேர்வு மற்றும் RPF என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதில் SI மற்றும் கான்செப்ட் தேர்வு. ஸோ நீங்கள் முதல் முறையாக ஃபஸ்ட்டு இந்த RRB RPF எக்ஸாம் எழுத போறீங்கன்னா தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் CBSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்கறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மெட்டு தான் அது. ஸோ NCERT வால்யூம் 1 புக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து 1-1 டைப் மல்டிபிள் சாய்ஸ் டைப்பு, ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும், ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சில முக்கிய தகவல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து நார்த் இயர்ஸ் மெட்டீரியலோட ஃபாலோ பண்ணுது. எனவே NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 600 பேஜ் கொண்டது, ஏறத்தாழ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் ALP எக்ஸாமுக்குரிய CBT 1 & CBT 2 மற்றும் டெக்னீஷியன் Grade 1 சிக்னலுக்குரிய சம்பந்தமான டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லாம் இதில் இருக்கும். இது வந்து வால்யூம் 1 தான், அதுக்கப்புறம் வால்யூம் 2 ஒன்று வரும். எனவே NCERT வால்யூம் 1 புக்கு தேவைப்படுறவங்க, ஆர்டர் பண்ணுறவங்க, அது பற்றி தகவல் தேவைப்படுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், படிப்பு, எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அது பற்றி தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் நீங்கள் இதோட மாடல் ஃபார்மெட்டை வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். புக்கு வந்து ஏப்ரல் மாதம், அதாவது அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுவதற்கான முயற்சி இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஜுவாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ், அதாவது முக்கிய விலங்கியல் கண்டுபிடிப்புகள், அந்த சாப்டர் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்கிறேன். கேள்வி எப்படி இருக்கு, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் ஜுவாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் கொஸ்டின் நம்பர் 1 to 20 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள், நுண்ணுயிரியல் பிரிவை கண்டறிந்தவர் யார், அதாவது நுண்ணுயிரியல் அப்படின்னா மைக்ரோ பயாலஜி. ஸோ மைக்ரோ பயாலஜி பிரிவை கண்டறிந்தவர் யார், கொஸ்டின் நம்பர் 21 சரியான விட ஆப்ஷன் டி லூயி பாஸ்டர். நுண்ணுயிரியல் அப்படின்னா மைக்ரோ பயாலஜி, அந்த பிரிவை கண்டறிந்தவர் யார், கொஸ்டின் நம்பர் 21 சரியான விட ஆப்ஷன் டி லூயி பாஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க, 22 பரிணாமம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எவால்யூஷன், பரிணாமம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எவால்யூஷன், பரிணாமத்தை கண்டறிந்த அறிஞர் யார், கொஸ்டின் நம்பர் 22 சரியான விட ஆப்ஷன் ஏ சார்லஸ் டார்வின் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க, டிஎன்ஏவை முதன் முதல்ல பகுப்பாய்வுனா அனாலிஸ்ட், டிஎன்ஏவை முதன் முதல்ல பகுப்பாய்வு செய்த அறிஞர் யார், கொஸ்டின் நம்பர் 23 சரியான விட, கொஸ்டின் நம்பர் 23 சரியான விட ஆப்ஷன் ஏ, அதாவது ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக். ஓகேங்களா, ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பாருங்க கொஸ்டின் நம்பர் 23 சரியான விட ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக், அதாவது டிஎன்ஏவை ஃபர்ஸ்ட் அனலைஸ் செய்த சயின்டிஸ்ட் வந்து ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக். ஓகேங்களா, ஸோ இதோட கீ ஆன்சர் தான் இங்கே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த சாப்டரோட மொத்த கீ ஆன்சர் இங்கே இருக்கு மற்றும் உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் பாருங்க, பீனியல் சுரப்பி, பிட்டிட்டு சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி ஆகிய சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள், அதாவது சுரப்பிகள் 2 வகைப்படும். சுரப்பிகள் அப்படின்னா அதை கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுரப்பிகள் 2 வகைப்படும், அதில் நாளமில்லா சுரப்பிகள் அதில் வந்து ஓகேங்களா, அது பாருங்கள் பீனியல் சுரப்பி, பிட்டிட்டு சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி ஆகிய சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள், அதுதான் எண்டோக்ரைன் கிளான்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் குழாய் இல்லாத சுரப்பிகள் டக்ட்லெஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகளாக குழாய் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்க நாளமில்லா சுரப்பிகள் என்ன சுரக்குது அப்படின்னா ஹார்மோன்களை சுரக்கிறது, நாளமில்லா சுரப்பிகள் எதனை சுரக்கிறது அப்படின்னா ஹார்மோன்களை சுரக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க புறச்சுரப்பிகள் எக்ஸோக்ரைன் சுரப்பிகள் எனப்படுகிறது, அது பாருங்க புறச்சுரப்பிகள் அப்படின்னா அது வந்து எக்ஸோக்ரைன் சுரப்பிகள் எனப்படுகிறது. ஸோ புறச்சுரப்பிகள குழாய் காணப்படுகிறது, அதான் பாருங்க நாளமில்லா சுரப்பிகள குழாய் இருக்காது ஆனால் புறச்சுரப்பிகள குழாய் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க புறச்சுரப்பிகள் எதனை உற்பத்தி செய்கிறது, நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்களை சுரக்கிறது, அதே போல புறச்சுரப்பிகள் என்சைம்களை உற்பத்தி செய்கிறது, என்சைம்களை உற்பத்தி செய்கிறது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க புறச்சுரப்பிகள் என்ன பண்ணுது அப்படின்னா உடல் வெப்பநிலை பாடி டெம்பரேச்சரை ஒழுங்குபடுத்துகிறது, புறச்சுரப்பிகள் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்து பாருங்க புறச்சுரப்பிகள் தோல் மற்றும் கண்களை பாதுகாக்கிறது, புறச்சுரப்பிகள் தோல் மற்றும் கண்களை பாதுகாக்கிறது.
நெக்ஸ்ட் பாருங்க, புறச்சுறுப்புகள் தாய்ப்பாலை உற்பத்தி செய்வதன் மூலம் குழந்தைக்கு உணவளிக்க உதவுகிறது. ஓகேங்களா, இது எல்லாமே சுரப்பியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள். ஸோ இப்படிதான் என்சிஆர்டி வால்யூம் 1 புக் இருக்கும், ஃபுல்லாகவே தமிழ் தான், பிராக்கெட்டாக இங்கிலீஷ் இருக்கும். எனவே டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுங்க, புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து பார்சல் அனுப்ப முடியும். ஓகேங்களா, இது போல் வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா இது போல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.